அதிமுக எடப்பாடியிடம் முழுமையாக வந்தடைந்து விட்டது. ஆளுங்கட்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடியிடம் அதிகாரம் வந்திருக்கிறது. ஓபிஎஸ்ஸினுடைய வேட்பாளர் தேர்தல் முடிவதற்கு முன்பே எடப்பாடி அணியில் சேர்ந்து விட்டார். அதிமுகவில் ஓபிஎஸ் அணி, அமமுக அணி, இப்படி பல அணிகளிலிருந்து எடப்பாடியிடம் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர எடப்பாடியிலிருந்து அந்த அணியில் சேர்ந்து கொண்டுதான் எந்த வரலாறும் இல்லை. ஓபிஎஸ் அணியிலிருந்து யாருமே அதிமுக தொண்டனே இல்லை. இன்று வரை ஓபிஎஸ் அணி கரைந்து கொண்டே இருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளராகவே நீங்கள் அமித்ஷா தேர்ந்தெடுத்த வேட்பாளர் ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்களுடைய நிலைமை என்பது பிஜேபியால் முழுதாக நிராகரிக்கப்பட்ட அரசியல் தலைமைகளாகத்தான் இருக்கிறார்களே தவிர, சசிகலா சிறைக்கு போகிற பொழுது ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கி அதை அப்படியே டிடிவியிடம் கொடுப்பதற்காக பணிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. ஆனால் என்ன நடந்தது? நீங்கள் சசிகலாவுக்கும் பெப்ப, தினகரனுக்கு பெப்ப, எடப்பாடிக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். ஓபிஎஸ்க்கு அதை அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் அவர் பயன்படுத்த தவறிவிட்டார். கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில், 77 எம்ஜிஆர் இறக்கிற 87, 10 காலம் பலமுறை தோல்வி. இப்போ திமுக அழிஞ்சா போச்சு. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார். இன்னும் சொல்ல போனால் உதயநிதி முதலமைச்சருக்காக வேட்பாளராக நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, இந்த தாக்குதல் முழுமையாக செய்பவர் அண்ணாமலை தான் செய்தார். எடப்பாடி அதை திருப்பி எந்த தாக்குதலையும் அவர் செய்யவே இல்லை. ஏன் செய்யலைன்னா ஈடிக்கு பயந்துக்கிறார். அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாதுகாப்பதற்காக எடப்பாடி செய்கிற அரசியல் டிப்ளமேட்டிக் பாலிட்டிக்ஸ். ஒரு செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கதியை நம்ம பார்த்தோம். 3 அடைப்புகளை யார் கண்டுபிடிச்சா? இடி தான் போய் கண்டுபிடிக்கிறான். மருத்துவர் கண்டுபிடிக்கல. அதிமுகவுடைய அமைச்சர்களுக்கு அடைப்புகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையை எடப்பாடி ஏற்படுத்தாமல் பாதுகாக்கிறார் என்பது உண்மையாக அதிமுகவை அவர் பாதுகாக்கிறார் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆபத் பாந்தவன் பிஜேபி இருக்கிற வரை அதிமுகவுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாது. எடப்பாடி வாக்கு வங்கி சரிந்தாலும் கூட அவருடைய இலக்கு என்பது 26 தான் அவருடைய இலக்கு. அவருக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணுமே தவிர மோடி பிரதமராக போய் தனக்கு கவலை இல்லை. நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததோடு அதை இணையதளத்திலும் வெளியிட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இது குறித்தும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விரிவாக பேசலாம். இதற்காக நம்முடன் இணையும் விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இழுவெளியே இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிருக்கிறது. இது முற்றுப்புள்ளி தானா? இதற்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களின் நடவடிக்கைகள் எப்படியாக இருக்கும்? அவருக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? 100% அதிமுக எடப்பாடியிடம் முழுமையாக வந்தடைந்து விட்டது. அதில் எந்த விதமான கேள்விகளும் இல்லை. தேர்தல் ஆணையம் அங்கீகாரம், இரட்டை இலை சின்னம் அங்கீகாரம், உங்கள் கட்சி அலுவலகம் அவரிடம் வந்தது, இத்தனை விஷயங்களும். இன்னும் சொல்லப்போ 66 சட்டமன்ற உறுப்பினர்களில் 62 பேர் எடப்பாடியோடு இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள், 97-98% எடப்பாடி வசம் அதிமுக முழுமையாக வந்தடைந்து ஒரு இடைத்தேர்தலையும் சந்தித்து விட்டது. அது தோல்வின்றது இல்லை, தோல்வி என்பது அது மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் ஆளுங்கட்சி 100 ரூபாய் செலவு செய்து 100,000 ஓட்டு வாங்குற பொழுது எதிர்கட்சி அங்கீகாரமே இல்லாமல் இரட்டைலையை வைத்து கொண்டு 44,000 வாக்கு என்பது 44%. இது மாபெரும் வெற்றி. ஆளுங்கட்சி அளவுக்கு இல்லைனாலும் எதிர்கட்சி அவங்களும் ஒரு பாதி செலவு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஆளுங்கட்சி 100 எதிர்கட்சி 50 அங்கே இன்னாள் அமைச்சர்கள்லாம் இங்கே முன்னாள் அமைச்சர்கள். ஆக ஆளுங்கட்சிக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எடப்பாடியிடம் அதிகாரம் வந்திருக்கிறது. ஓபிஎஸ்ஸினுடைய வேட்பாளர் தேர்தல் முடிவதற்கு முன்பே எடப்பாடி அணியில் சேர்ந்து விட்டார். இது அப்போ எடப்பாடியை பொறுத்தவரை கட்சியினுடைய முழு அதிகார மையமும் எடப்பாடி வசம் வந்து சேர்ந்ததுக்கு அதுதான் முழுமையான ஆதாரம். இன்று வரை எடப்பாடியிட
எடப்பாடியோ அதிமுகவில் ஓபிஎஸ் அணி அமமுக அணி இப்படி பல அணிகளிலிருந்து எடப்பாடியிடம் சேர்ந்து கொண்டு இருக்கிறார்களே தவிர எடப்பாடியிலிருந்து அந்த அணியில் சேர்ந்து கொண்டதாக எந்த வரலாறும் இல்லை. அப்போ எடப்பாடி இதில் 100% அதிமுக அதிகார மையமாக மாறிவிட்டார், நிரந்தர பொதுச் செயலாளராக மாறிவிட்டார் என்பதை தான் அதை எடுத்துக்காட்டுகிறது. சரி, ஓகே. தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது ஃபைனலாக. ஆஃபீஸ் இருக்குது, கட்சி கொடி இருக்குது, சின்னம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓபிஎஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்குது இதற்கப்புறம்? அதிமுகன்னு அவர் சொல்லிக்கவே முடியாதா? இல்லை, ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அதிமுக தொண்டர்கள் முற்றுமுழுதாக புறக்கணித்து விட்டு வெளியேறி விட்டார்கள். ஓபிஎஸ் அணியிலிருந்து யாருமே அதிமுக தொண்டனே இல்லை. இன்று வரை ஓபிஎஸ் அணி கரைந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளோ ஓபிஎஸ்ஸும் எடப்பாடியிடம் சமரசம் செய்வதற்கு பல தூதுகளை விட்டு பார்த்தார். அவர் எடப்பாடி எந்த தூதையும் எந்த தூதுவர்களையும் அவர் அங்கீகரிக்கவே இல்லை. காரணம், ஓபிஎஸ்ஸை மீண்டும் இணைத்தால், சசிகலாவை மீண்டும் இணைத்தால், டிடிவி தினகரை மீண்டும் இணைத்தால் மீண்டும் குழப்பம் வரும், அதிகாரம் பரவலாக்கப்படும். அதை எடப்பாடி விரும்பவே இல்லை. எடப்பாடியிடம் இந்த அதிகார மையம் வருவதற்காக ஏறக்குறைய அவர் ஒரு 5 காலம் ஆட்சியில் இருக்கிற போது, 2 காலம் ஆட்சியில் இல்லாத காலத்தில் ஒரு 2.5 காலம், ஒரு 4-5 காலம் அவர் பல சோதனைகளையும் வேதனைகளையும் வென்று தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக மாறியிருக்கார். அதை மீண்டும் இழக்க மாட்டார். ஓபிஎஸ்ஸை சேர்த்ததுனாலே, சசிகலாவை சேர்த்துவதிலே, டிடிவி சேர்த்துவதனால மீண்டும் அதிகாரம் பரவலாக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. அதனால் தனிப்பட்ட முறையில் அதிகார மையமாக எடப்பாடி 100% வெற்றி அடைந்து விட்டார். பிஜேபி கூட்டணியும் அவர் அங்கீகரித்து விட்டார். இப்போ நடக்க இருக்கிற டெல்லி நடக்கக்கூடிய எதிர்க்கட்சி கூட்டத்தில் எடப்பாடிக்கு தான் அழைப்பாணை அனுப்பப்படுகிறது. எடப்பாடி கலந்து கொள்வார். அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எடப்பாடி கிடைக்க போகிறது. ஓகே, இப்போ பாஜக வந்து எடப்பாடி அவர்களை ஆதரவு செய்திருக்கிறார்கள், கூட்டணியில் இருக்காங்க, தொடர்ந்து இந்த மாதிரி அழைப்புகள் வருது. ஆனால் ஓபிஎஸ் ஒன்றும் கைவிட்டலை. இந்த மாதிரி அழைப்புகள் இல்லைனாலும் ஓபிஎஸ் அவர்களை கைவிட்டலை. பாஜக தரப்பிலிருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி, ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. லோக்சபா தேர்தலும் வர இருக்கு. இந்த மாதிரி அனைத்து அங்கீகாரங்களும் எடப்பாடி தரப்பில் இருந்தாலும் இணைந்து செயல்படுங்கள் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பாங்களா மாட்டாங்களா அந்த லோக்சபா நேரத்தில்? இனி அதற்கான வாய்ப்புகளே இல்லை. அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க தினகரன் 4% வாக்கு வங்கி இருந்தது. ஓபிஎஸ் அதை 4% நிரூபிக்க தவறிவிட்டார் ஈரோடு கிழக்கில். 4%, 5% ஒரு சதவீதத்தை நிரூபித்திருந்தால் நீங்கள் சேர்ந்து செயல்படுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு பல முறை கொடுக்க, நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராகவே நீங்கள் அமித்ஷா தேர்ந்தெடுத்த வேட்பாளர் ஓபிஎஸ் தான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியை பிஜேபி அங்கீகரிக்கவே இல்லை. ஓபிஎஸ் தான் அங்கீகரித்தார். ஓபிஎஸ்ஸை அங்கீகரித்து அவரை முதல்வர் வேட்பாளராக சசிகலாவால் விரட்டப்பட்டு நீங்கள் ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்திற்கு சென்று நீங்கள் தர்ம யுத்தம் நடத்துவதற்கு பின்னணியிலிருந்து இயக்குபவர்களே பிஜேபி தான், குருமூர்த்தி தான், நட்டா தான், அமித்ஷா தான். இத்தனை ஆலோசனைகளும் அதிகாரங்களும் கொடுத்த பிறகும் அந்த அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர முடியவில்லை. எந்த வேலையுமே செய்ய முடியல. நீங்கள் 4வது 5வதாக இருந்த எடப்பாடி முதல் ரேஸுக்கு வராரு. முதலில் 3 முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்போ பிஜேபி முயன்று தோல்வி அடைந்த பிறகு கடைசியாக தொண்டர்களும் இருந்து வெளியேறிய பிறகு இனிமேல் ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரை நீங்கள் ஜெயக்குமார் சொல்வதைப் போல மாயமானும் மண் குதிரையும் கூட்டணி வைத்து கொண்டதைப் போல தான். மாயமானை நம்பி பயணம் செய்ய முடியாது. மண் குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றில் செல்ல முடியாது. ஆக ஓபிஎஸ்ஸு, சசிகலா, டிடிவி இவர்களுடைய நிலைமை என்பது பிஜேபியால் முழுதாக நிராகரிக்கப்பட்ட அரசியல் தலைமைகளாகத்தான் இருக்கிறார்கள் தவிர இவர்களால் மீண்டும் 4% கூட தக்க வைத்து கொள்ள முடியாது என்பது எடப்பாடிக்கும் தெளிவாக தெரியும், பிஜேபிக்கும் தெளிவாக தெரியும். அதனால் இவர்களுடைய எதிர்காலம் என்பது பிஜேபியிடம் சரணடைவதை தவிர வேறு வழி இல்லை. இன்றைக்கி அதுதான் நிலைமை. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை வாக்கு வங்கி இல்லாத,
எந்த விதமான பலனும் இல்லாத வாய்ப்பே கொடுக்கலையே சார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இடைத்தேர்தல் சமயத்திலையும் சரி, எந்த ஒரு சமயத்திலையும் அவருக்கு சின்னம் இருந்தால் தானே அவர் போட்டியிடவே முடியும். இரட்டையில் சின்னமே இல்லைங்கும் போது அவர் எப்படி போட்டியிடவே முடியும்? அவருக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தால் ஒரு வேளை அவர் நிரூபிச்சிருப்பாரோ என்னவோ. இல்லை, வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது ஓபிஎஸ்க்கு தான் அந்த வாய்ப்பு இருந்ததே தவிர பிஜேபியே அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்காது. எடப்பாடிக்கு வாய்ப்பை யார் பிஜேபி உருவாக்கி கொடுத்தாங்க? அவரை உருவாக்கி கொண்டார். சசிகலா சிறைக்கு போகிற பொழுது ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கி அதை அப்படியே டிடிவியிடம் கொடுப்பதற்காக பணிக்கப்பட்டவர் தான் எடப்பாடி. ஆனால் என்ன நடந்தது? நீங்கள் சசிகலாவுக்கும் பெப்பேன், தினகரனுக்கு பெப்பேன், யாருக்கு டாட்டா காமிச்சிட்டு அவர் முதலமைச்சராக நீடிப்பதற்கு பிஜேபி பின்னணியில் பிஜேபியினுடைய தயவையும் நீங்கள் பழைய கேரள ஆளுநர் சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி சதாசிவத்தின் உதவியோடு பிஜேபியினுடைய உறவை நீங்கள் நீட்டித்து கொண்டார். இது எடப்பாடிக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். ஓபிசிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் அவர் பயன்படுத்த தவறிவிட்டார். சரி, எடப்பாடி அவர்கள்கிட்ட கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கு, எல்லாமே இருந்தால் கூட 8 முறை தோல்வியடைந்த எடப்பாடி அப்படின்ற தொடர்ந்து தேர்தல்கள்லாம் தோல்வியை தழுவியவரால் எப்படி திமுகவை எதிர்த்து வரும் தேர்தல்களில் பயணம் செய்ய முடியும்? நீங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் அதாவது அபரிமிதமான தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர், ஜெயலலிதாவே பர்கூரில் தோல்வியடைந்த வரலாறுல இருக்குது. நீங்கள் 96 தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் வளர்ப்பு மகன் திருமணத்தில் நடந்த படோபங்களை பார்த்து மக்கள் அண்ணாதிமுக குறிப்பாக ஜெயலலிதாவை 3வது இடத்துக்கு தள்ளினார்கள். இல்லை, அந்த பர்கூர் தொகுதியில் வாரி வழங்கினாங்கன்ற ஒரு விஷயமும் இருந்துச்சு. அப்படி வழங்கி கூட மக்கள் வாய்ப்பளிக்கலங்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இல்லை, அதே போல தான். அதனால் அரசியல் என்பது நீங்கள் கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் 77 எம்ஜிஆர் இறக்கிற 87 10 வருட காலம் பல முறை தோல்வி. இப்போ திமுக அழிஞ்சா போச்சு, ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கார், இன்னும் சொல்ல போனால் உதயநிதி முதலமைச்சருக்காக வேட்பாளராக நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் அவர் இப்போ அமைச்சராகிட்டார், அது துணை முதலமைச்சர். அப்போது திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை, அண்ணாதிமுக திமுக 2 திராவிட இயக்கங்களை பொறுத்தவரை மக்களுடைய கோபம் நேராக திமுக மேலே வரும், அண்ணாதிமுக ஜெயிக்கும். அப்படியே திரும்பும், அண்ணாதிமுக மேலே வெறுப்பு வரும், திமுக ஜெயிக்கும். அதனால் எடப்பாடியிடம் அண்ணாதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு அவரிடம் வலுவாக இருக்கிறது. அதில் 20% வாக்கு வங்கி இருக்குது, 1 கோடி வாக்கு நிரந்தர வாக்கு இருக்குது. அதனால் இதுதான் எடப்பாடியை பெரிய உயரத்துக்கு தள்ளியிருக்கே தவிர இப்போ அந்த கட்சியே அதிகாரம் இல்லைன்னா எடப்பாடி 4வது 5வது 6வது தான் இருப்பார். அதனால் எடப்பாடியிடம் அண்ணாதிமுகங்கிற மிகப்பெரிய ஆலமரம் வந்த பிறகு அந்த ஆலமரத்தினுடைய நிழலில் பல பறவைகள், குருவிகள், கழுகுகள், ஓணான்கள்லாம் வரத்தான் செய்யும். அதை எடப்பாடி சரியாக தலைமை பதவியை தக்க வைத்து கொண்டு அனைவரையும் அரவணைக்கிற வேலையும் சரியாக செய்து கொண்டு இருக்கிறார். இந்த இடைத்தேர்தல் சமயத்திலேயே பாஜகவை அதிமுகவினர் எந்த நிலையிலையும் முன்னிலையில் வச்சு பிரச்சாரத்தில் ஈடுபடலை. ஒரே ஒரு நாள் தான் அண்ணாமலை அவர்களை பார்க்க முடிஞ்சது. கூட யாருமே அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் சரி யாருமே பார்க்க முடியல. லோக்சபா தேர்தல் வர இருக்குது. கருத்து மோதல்கள், அதாவது தனிப்பட்ட முறையில் கருத்துகளை தாக்கிக்கிற மாதிரி கருத்து மோதல்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. இதையே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசியலுக்காக இந்த கருத்து மோதல்கள் இருக்குமோ? அதாவது நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம், அஃபிஷியலான கூட்டணியில் இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பாஜக பிடிக்காது. மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட மனநிலையின் படி அதை பாஜகனா வரவேற்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே கொண்டு போயிட்டு கடைசியில் எலெக்ஷனை சந்திச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் போகிறாங்களோ? ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணியில் எதிர்கட்சியை விமர்சிக்கிறது ஓகே, தனிப்பட்ட வார்த்தைகளால் ஒரு தனிநபரை தாக்குதல் போல் தாக்குதல் நடத்தலாம். கூட்டணியிலிருந்து கொண்டு இந்த அளவுக்கு முரணான தாக்குதல்கள் தொடர்வதை எப்படி பார்க்கறது? இது ஒரு அரசியல் சாணக்கித்தனம் மாதிரி கொண்டு போகிறாங்களா? இல்லை, இந்த தாக்குதல் முழுமையாக செய்பவர் அண்ணாமலை தான் செய்தார். எடப்பாடி அதை திருப்பி எந்த தாக்குதலையும் அவர் செய்யவே இல்லை. ஏன் செய்யலைன்னா ஈடிக்கு பயந்துக்கிறார். பல மணிகள் இருக்காங்க, வேலுமணி, தங்கமணி, வீரமணி, பல மணிகள் இன்றைக்கு காமராஜ் அவர்கள், ஆமாம், இப்படி பல பேர் இருக்காங்க. அவர்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு தாயன்ப தாயுள்ளத்தோடு எடப்பாடி இருக்கிறார். அண்ணாமலை அதனுடைய தலைவராக ஜெயலலிதாவை கூட ஊழல் பேர்வழி, ஊழல் பெண்மணி என்று விமர்சித்ததை கூட
தன்னுடைய கட்சி சகாக்களை அமைச்சர்களை எதிர்கால கடந்த கால நிகழ்கால அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு 32 அமைச்சர்களையும் தன்னையும் காப்பாற்றி கொள்ள வேண்டிய தார்மீக கடமை எடப்பாடி இருக்கிறதுனால எடப்பாடி ஒரு வார்த்தை கூட பிஜேபியை நோக்கி எந்த அஸ்திரங்களும் அம்புகளும் வில்லுகளும் அவர் பணிக்கப்படவே இல்லை. அதில் அதை அதை அதனால் இது முழுக்க முழுக்க அதிமுக தொண்டனையும் அதிமுக கட்சியும் அமைச்சர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பாதுகாப்பதற்காக எடப்பாடி செய்கிற அரசியல் டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ், ராஜதந்திர நடவடிக்கையை தவிர அண்ணாமலை சேற்றை வாரி வீசினாலும் நீங்கள் எதை வாரி வீசினாலும், ஆனால் எடப்பாடியை பொறுத்தவரை மிகுந்த ராஜதந்திர நடவடிக்கையோடு பிஜேபி தலைவர்களும் புகாரை மட்டும் வாசித்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர் திருப்பி எந்த தாக்குதலும் செய்யவே இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா பிஜேபி அதிகாரத்தில் இருக்குது. ஒரு செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த கதியை நம்ம பார்த்தோம். 3 அடைப்புகளை யார் கண்டுபிடிச்சா? இடி தான் போய் கண்டுபிடிக்கிறான். மருத்துவர் கண்டுபிடிக்கல. அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் தான் மருத்துவர்களாக மாறி மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்து செந்தில் பாலாஜியினுடைய 3 அடைப்புகளை, அதே போல் அதிமுகவுடைய அமைச்சர்களுக்கு அடைப்புகளை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையை எடப்பாடி ஏற்படுத்தாமல் பாதுகாக்கிறார் என்பது உண்மையாக அதிமுகவை அவர் பாதுகாக்கிறார் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை, இந்த விஷயங்களை செந்தில் பாலாஜிக்கு நேர்ந்த ஒரு நிலை, ஊழல் பண்ணியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும், அவர் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் அந்த கால நேரங்கள்னு இருக்குது. இன்றைக்கு வந்து அன்றைக்கு பண்ண ஊழலுக்கு இன்றைக்கு வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளே நுழைந்து தேடுதல் பண்ண கிடைச்சிருமா? இந்த விஷயங்களை வந்து ஏன் அதிமுகவினர் வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க? செந்தில் பாலாஜி நாடகம் ஆடுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக பாதுகாக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க உணரலையா? ஏன்னா அதிமுக தரப்புலையும் எத்தனையோ அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது குட்காப்புகள்லேருந்து இன்னும் 700 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இன்னைக்கு 18,000 பக்கங்கள் வந்து ஆதாரங்களே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களுடைய வழக்கில். ஆபத்தை உணராமலே கூட்டணியில் இருக்காங்களா இன்னும்? இல்லை, இவங்க தலைக்கு மேலே தானே கத்தி தொங்கிட்டு. ஆபத்தே நேரவில்லை. ஆபத் பாந்தவன் பிஜேபி இருக்கிற வரை அதிமுகவுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாது. காரணம், ஆபத்தை உருவாக்குபவர்களே கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால. இப்போ நீங்கள் சட்ட அமைச்சர், தமிழகத்துடைய சட்ட அமைச்சர் ரகுபதி, அவர் மீது வழக்கு இருக்குது. அந்த வழக்கு இருக்கக்கூடிய குற்றவாளி என்று அறிவிக்கப்படாதவர் சட்ட அமைச்சராக இருக்கார். அவரே சொல்கிறார், எப்போ சொல்கிறார், 2.5 வருஷங்கள் சொல்கிறார், நான் விஜயபாஸ்கர் மீதும் அமைச்சர் வீரமணி மீதும் நான் நடவடிக்கை எடுப்பதற்காக ஆளுநர் கோப்பை அனுப்பினேன், ஆளுநர் எனக்கு எந்த விதமான உத்தரவையும் கொடுக்கவில்லை. இது யார் சொல்கிறார்? ரகுபதி சொல்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் நீண்ட காலம் அதை சட்ட வல்லுநர்களோடு பரிசீலித்து கொண்டு இருக்கிறேன். மாமியார் உடைத்தால் அது மண் சட்டி, மருமகள் உடைத்தால் அது பொன் சட்டி, இதே தான். அப்போது முழுக்க முழுக்க இந்த அதிமுக திமுக அரசியல் என்பது கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் டெல்லியோடு எந்த காலத்திலும் உறவில் இருப்பார். அவர் மருமகன் தான் அங்கே மீடியேட்டராக இருப்பார். முரசொலி மாற தன்னை பாதுகாத்து கொள்வார். அதே அரசியலை தான் நீங்கள் இப்போ எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார். தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்போ பிஜேபி எதிர்ப்பு அரசியலை ஸ்டாலின் அவர்கள் செய்து செந்தில் பாலாஜியை இலாக்கா இல்லாத அமைச்சராக காவேரி மருத்துவமனையில் வைத்திருக்கிறார். இதுதான் இவருக்கு பலம், அவருக்கு அது பலம். எடப்பாடி எது பலம்? பிஜேபியை ஆதரிப்பது பலம். இவர் பிஜேபி எதிர்ப்பதனால் சிறுபான்மை கிறித்துவ முஸ்லீம் கம்யூனிஸ்ட் இப்படி இவர்களுடைய வாக்கு வங்கி திமுக உயர்ந்து கொண்டு இருக்கிறது. எடப்பாடி வாக்கு வங்கி சரிந்தாலும் கூட அவருடைய இலக்கு என்பது 26 தான் அவருடைய இலக்கு. அவருக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு போகணுமே தவிர மோடி பிரதமராவது பற்றி தனக்கு கவலை இல்லை. என்னுடைய இலக்கு என்பது நீங்கள் 24 தேர்தல் அல்ல, 26 தேர்தல் தான். 26 வருகிற பொழுது நான் பிஜேபி கழட்டி விட்டுட்டு நான் நேராக சிறுபான்மை மக்களோடு துப்பியும் லுங்கியும் கட்டிட்டு நீங்கள் நேராக வாக்கு ஜமாத்துக்கு போய் வாக்கு வங்கிய இப்போ பெறுவ இன்றைக்கி சிறுபான்மை மக்களுடைய சிறுபான்மை வாக்கு வங்கியில் தான் திமுக இன்றைக்கி தொங்கிட்டு நிற்குது. 3% சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கியில் தான் தொங்கிட்டு இருக்கு. அந்த ஓட்டு போட சிறுபான்மை மக்களுடைய தலைவர் ஜவஹர்லாவை கோட்டை முன்னுக்கு கிளம்பிட்டார். இன்றைக்கி கோட்டை
முற்றுகை. யார் எழுத்து கோட்டை முற்றுகை? ஆளுங்கட்சி எழுத்து கோட்டை முற்றுகை. யாருக்கு ஓட்டு போட்டாரோ 38 சிறைவாசிகள் சிறைக்கு போய் 25 வருஷம் ஆச்சு. 50 வயசில் சிறைக்கு போனவனுக்கு எல்லாமே 75 வயசாகி போச்சு. கண்ணு தெரியல, காது கேட்கல, சிறுநீருக்கு பழுதடைந்து வச்சுக்கு, இயற்கை உபாதைகள் போக முடியல. தன்னுடைய ஒரு ஆள் ஜெயிலில் செத்து போயிட்டார் முகமது அலி. அப்போ இதெல்லாம் அவர் சிறுபான்மை முஸ்லீம் மக்கள். நீ வந்து வாக்கு கேட்டைய ஜவஹருல்லா, உனக்கு வாக்கு போட்டோமே, காதர் மீதின் வாக்கு போட்டமே, நீக்கு திமுக காப்பாற்றுன்னு சொன்னையே, அண்ணா பிறந்தநாள் வருது, சுதந்திர தினம் வருது, குடியரசு தினம் வருது, கலைஞர் பிறந்தநாள் வருது, நினைவு எல்லாம் வருது, எங்கேயும் எவ்வளோ வெளியே வர மாட்டேங்கிறானே. இதை கோரிக்கை சிறுபான்மை மக்கள் ஜவுளோட சொல்லி சொல்லி அதுக்கு ஒரு விசா ஒரு நபர் கமிஷனை போட்டு அதுலேயும் யாரும் வெளியே வரல. 2.5 வருடம் முடிஞ்சு 3 வருஷம் வரப்போகுது. இப்போ தான் ஞானோதயம் வருது, ஏன்னா தேர்தல் வருது, தேர்தல் வருது, ஞானோதயம் வருது. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது சிறுபான்மை மக்கள் கருப்பு கொடி காட்ட போகிறான் திமுகவுக்கு. இதை உணர்ந்து கொண்டத பிறகு தான் ஜவஹர்லால் கோட்டை முற்றுகையை கிளம்ப போகிறாரு. ஆக திமுகவுக்கு சிறுபான்மை மக்களுடைய பலம் மீண்டும் மீண்டும் பலமாயிருக்கு. எப்படி பலமாயிருக்குன்னா, பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால. பிஜேபியோட அண்ணாதிமுக கூட்டணி இல்லைன்னா பாதி வாக்கு வங்கி எங்கே போகும்? அண்ணாதிமுக போகும். ஜெயலலிதாவை அகில இந்திய அரசியலில் ஒரு பெரிய அடையாளமாக்கியது எது? மோடியா லேடியா என்பது தான். இப்போ அதே போன்று தான் அதிமுக அடக்கி வாசிக்கிறது, திமுக அடங்க மறுக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டுடைய திராவிட இயக்க அரசியல். சரி, ரவீந்திரநாத் எம்பியாக தேர்தலில் ஜெயித்தது, அவர் பதவியை தகுதி நீக்கம் செய்திருக்கிறது நீதிமன்றம், என்ன காரணம் அதற்கு? இல்லை, அவர் வழக்கு போட்ட மிலானி என்பவர் அவருக்கு பல நிறுவனங்களில் பங்கு இருப்பதை, பல கோடி ரூபாய் பங்கு இருப்பதை, அவர் பங்குதாரராக இருப்பதை நீங்கள் அவருடைய அஃபிடவிட்டில் போடவில்லை, தெரிவி அரசுக்கு தெரிவிக்கவில்லை என்பதை ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தை கொடுத்துருக்கார். அதே போல் நீங்கள் யாருக்கு 1.5 கோடி ரூபா பணம் பிடிக்கப்பட்டு அவருடைய பணம் தான். எப்படி பணம் கேட்டிங்கன்னா, எல்லாம் ரெட்டையில் சின்னம் பொறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வாக்காளர் கொடுக்கும்போது வாக்காளர்கள் வந்து அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக இரட்டை இல்லை இலை சின்னம் பொறிக்கப்படும். இலவச வேட்டி, சேலை, நீங்கள் லுங்கி, கொலுசு, இப்படி எல்லா பொருளுமே, மிக்சர், மிக்சி, கிரைண்டர் எல்லாமே. அப்போ அதெல்லாம் அதிமுகனுடைய கணக்கில் வந்துருச்சு. நீங்கள் அதில் இரட்டை இலை பொறிக்கப்படாமல் இருந்தால் அது யாருன்னு தெரியாது. ஊழல் பண்ணுறதுல திமுக தான் வந்து டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க, நம்பர் ஒன்றுன்னு வாங்க. ஆனால் அதிமுகவும் அதுக்கு சளைச்சதில் நிரூபிச்சிட்டாரா? இல்லை, முட்டாள்தனமான நடவடிக்கை. இந்த பொருள் எல்லாம் ரெட்டையில் சின்ன பொறிக்காமல் இருந்திருந்தால் மாட்டிருக்க, கொடுக்க போகிற அதிமுக தானே கொடுப்பான். அந்த கொடுக்க போயோ எங்காலும் கொடுத்து விட்டாரியா? அடையா அந்த வீதியில் இருக்கிறவனுக்கு போன அந்த வார்டு கவுன்சிலர் தெரியும், ஒரு பகுதி செயலாளர் தெரியும், ஒன்றிய செயலாளர் தெரியும். அவன் போன அவனை கரெக்டாக வேலை கரை கரை வெட்டி கட்டியிருப்பான். உலகத்திலேயே வேட்டியில் கட்சியை காமிச்சது இந்த திராவிட இயக்கம் தான். நீங்கள் இப்போ நீங்கள் மகளிராக இருக்கீங்க, என்ன போய் சொல்லிடுவேன் நான், அன்றைய வாரம் வரைக்கும் கட்சியில் கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட இயக்கம் தான். ஆ, ஏன் சார் பாஜக காவியை முன்னிலைப்படுத்துகிறாங்களே? இல்லை, பாஜக காவியை முன்னிலைப்படுத்து, அது வந்து சாமியார், சன்னியாசி, பண்டாரம், பரதேசி எல்லாருமே காவி வச்சு தான் கட்டியிருக்கான். ஆனால் திமுக தான் சட்டை, வேட்டி, லுங்கி, அன்றாயிரம், டவுசரு, ஜட்டி எல்லாத்துலேயும் கரை வச்சுக்கணும். அப்போது அவனை அடையாளம் தெரியும் அதிமுகன்னு.